எல்லாருமே நிறைய ஆன்மீகத்துடன் வந்திருந்தாங்க, நிறைய கத்துட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. இந்த மைக் செட் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியிருந்து ஒரு ஆளை வரவழைச்சிருந்தோம். அந்த அளவுக்கு இருக்கும், ஒரு வயசு ஒரு 50-55 இருக்கும், நல்லா ரன் மேனாக இருக்குது. வந்தவர் செட் பண்ணி வச்சுட்டு, அவர் எந்த வேலையுமே கிடையாது, ஸ்பீக்கர் செட் பண்ணிட்டாருனா வெளியே வந்து உட்காந்துக்க வேண்டியது தான். ஐயா கிளாஸ் எடுப்பாங்க, கிட்டத்தட்ட மூணு நாள் இதே தான். மனசை சரி பண்ண முடியாது, அகத்தில் செய்கிறதுக்கு எது இல்லை, வர உணவுகளை அப்படியே ஒட்ட வேண்டியது தான், புறத்தில் தான் நமக்கு வேலை. இந்த விஷயத்தை தான் பல கோணங்களில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் நிறைய மூணாவது நாள் வந்துச்சு, இந்த கன்ஃபர்மேஷனோட முடிவு போகுதுன்னு சொன்ன உடனே அந்த என்கிட்ட வந்தார். இந்த மைக் செட்டுக்கு பண்ணுறவர் எப்படி கேட்டிங்கன்னா, மைக் செட்டு வெளியே வச்சுருப்பாங்க, அந்த பெரிய ஒரு ஆள் வெளியே ஒன்றுக்கும் உள்ளே இருக்கும், அவர் வெளியே செட் பண்ணிட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துக்குவார் கம்மனு. அந்த ஆள் என்கிட்ட வந்தார், என்ன ஞானம் முடிஞ்சிச்சுங்களாங்க அப்படின்னாங்க. ஆமாங்க, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னும் அது கேட்டுமாங்க அப்படின்னாரு. மூணு நாள் ஆகிடுச்சிங்க நீங்கள் இந்த மூணு நாளாக எனக்கு வேறு எந்த தாட்டுமே எனக்கு வரல, அது தாட்டுன்னு சொல்ல வேற எந்த நினப்புமே வரல. ஒரு நாளைக்கு எப்படியும் நான் 250 ரூபாய்க்கு சரக்கு போடுவேன், அந்த தாட்டு கூட அது கூட பணம் மீதி ஆகிப்போச்சு எனக்கு. அப்படியா, இதே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, போய் வேலைக்கு பாருங்க அப்படின்னு. இன்னொரு விஷயங்க, எனக்கு ஒன்று புரியலைங்க. என்னங்க உங்களுக்கு புரியல அப்படின்னு, ஐயா தான் ஆரம்பத்திலிருந்தே ஒன்றும் பண்ண முடியாது, மனசு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு மேலே ஒன்றுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, தெரிஞ்சு போச்சு. ஏன் இவங்க இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலீங்க, எனக்கே புரிஞ்சு போச்சுங்கன்னாரு. மனசு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, போய் விட்டுட்டு வேலையை பார்க்கலாங்கிற அளவு நீங்கள் ஆகிப்போச்சிங்க அப்படின்னாரு. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம ஒன்றுக்குள்ளே எவ்வளோ சரக்கு இருக்குதோ அவ்வளோ சரக்குக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கும் மனசு. பழைய சரக்கு இது எல்லாம் இருக்கா, இது புதுசாக வந்துருக்குதே, அப்போ இது சரியா அப்படின்னு ஒரு 100 சரக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அது 100ஓடையும் ஒப்பிட்டு பார்த்து ஏற்றுக்கும். உங்களுக்கு உள்ள சரக்கு இல்லை, சொன்னது இன்னும் விசேஷமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு நிறைய சரக்கு வச்சுருக்காங்க, அதனால் அது வந்து கேள்வி கேட்குறாங்க, அப்போ தான் கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே அவர், அப்படியாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஏதோ கிளியர் ஆகிடு, மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க அப்படின்னு. அன்னைக்கு முடிஞ்சு போகும்போது ஒருத்தன் வந்தான், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், டேய் மச்சான் என்னை ஒருத்தன் அடிச்சுட்டான், அவனை போய் என்னென்னு கேட்கணுண்டா அப்படின்னு சொல்லி வந்தான். அடிச்சிட்டானா, போயிட்டானா, சரி விட்டு இங்கே வேலையை பாரு, அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த வேலையை பாரு, அவர் வேலையை பாரு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அப்புறம் வந்து இவனுக்கு ஏதாவது புக்கு வருமாப்பான்னு கேட்டேன், எனக்கு படிக்க தெரியாதுங்க, சீடி இருந்தால் கொடுங்க, என் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுக்குறது எனக்கு எதுவும் தேவையில்லை, ஃப்ரெண்டுகள் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னா. என்ன அவன் உண்மை என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து ஓப்பன் மைண்டோட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் எனக்கு அங்கே புரிஞ்சிச்சு. ஓப்பன் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே வச்சிருக்க சேகரித்து வச்சிருக்க அறிவை விட்டுட்டு நம்முடைய இயல்பான அறிவுக்கு அந்த விஷயம் ஒத்து போகுதா அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த விஷயம் ஈஸியாக நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கிக்கலாம். நம்ம நம்முடைய அறிவு கிடையாது, ஏற்கனவே மற்றவங்க கொடுத்து வச்ச உள்ள அறிவு தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த அறிவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும், ஒவ்வொன்றா ஒப்பிட்டு பார்த்து சந்தேகப்பட்டுட்டே இருந்தால் டிலே ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம திறந்த மனதோடு அணுகணுங்கிறது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பாக இது உங்களுக்கு வெரி சிம்பிளான விஷயம் தான். உண்மை வந்து மிக மிக எளிமை, நாம் அதை எளிமையாக அணுகாகிறது தான், அணுகாக தான் காரணமே தவிர உண்மைங்கிறது நாளைக்கு கிடைக்க போகிறதோ இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் அப்படிங்கிறதோ இல்லை ரொம்ப மறைக்கப்பட்ட உண்மையோ எதுவுமே கிடையாது. உண்மை அப்படின்னா வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. நாமளும் வெளிப்படையாக எளிமையாக இருந்தோம்னா ஈஸியாக அதை அணுகிடலாம். இன்னும் உங்கள் சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம வந்து ஃபுல் கிளியர் ஆயிடணும் நாளைக்கு என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 2 சப்ஜெக்ட் முடிச்சிருப்பாங்க, நாளைக்கு டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஆகாமி கர்மாவை பற்றி ஐயா பேசலாம். இன்னொன்று, நாளைக்கு மதியானத்தோடு முடிக்கணுங்கிற அவசியமும் ஒன்றும் கிடையாது, நம்ம விருப்பம் தான். சாப்பிட்டு கூட முடிவு இருந்தாலும் பேசுறதுனா கூட பேசிட்டு இருக்கலாம், நம்ம ரிலாக்ஸாக எல்லா இதுவும் பேசலாம். இப்போ சாப்பிட்டு வந்துட்டு மேலே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுவோம், எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாமே. தாராளமாக வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான்.